நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நான் தான் உங்கள் கேப்டன் வினோ. இன்னைக்கு ஒரு வீடியோ பதிவை பத்தி நம்ம பார்க்க போறோம். இது எதுக்குன்னா, தமிழக மீனவர்கள் அனைவருக்கும் நம்ம தமிழக அரசு வந்து மீன்பிடி தடை காலம்ங்கிறது வந்து வழக்கமா எல்லா வருஷமும் இருக்கக்கூடியது. இது இந்த ஏப்ரல் 15ல இருந்து ஜூன் 15 வரை 2 மாசம் வரை இந்த தடை காலம் இருக்கும். இந்த தடை காலத்துல வந்து இந்த மீனவர்கள் வந்து ரொம்ப குடும்பத்தை வந்து எப்படி சமாளிக்கணுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆனால் இப்படி ஒரு நெருக்கடியில் வந்து தமிழக அரசு வந்து மீனவர்களுக்கு ஒரு அடையாள அட்டை வச்சுருக்கவங்களுக்கு வந்து ஒரு குடும்பத்துக்கு மாதம் 4000 ரூபா நிவாரணம் கொடுக்கும். இந்த 4000 ரூபாயும் வந்து கவர்மெண்ட் கொடுக்கறது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த 4000 ரூபா வச்சு ஒரு மாதத்துக்கு குடும்பத்தை இந்த காலத்தில் வந்து ஓட்ட முடியாது. இருந்தாலும் மீனவர்கள் மத்தியில் இது ரொம்ப ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இதில் இன்னொரு சம்பவம் என்னம்னா, சோகமான ஒரு இது என்னென்னா, நம்ம தமிழக மீனவர்கள் தான் கேரளா மாநிலத்தில் ரபாங்கிற போட்டில் வந்து தொழிலுக்கு போனதில் சரக்கு கப்பல் மோதி அந்த போட்டில் இருந்த 9 பேர் இன்னும் என்ன ஆச்சுங்கிறது தெரியல. 3 பேர் இறந்துட்டாங்க, பாடி கிடச்சிருச்சு. 2 பேர் வந்து கொஞ்சம் சீரியஸான நிலைமையில் இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இன்னும் 9 பேருடைய பாடி இன்னும் கிடைக்கல. அவங்களுடைய குடும்பத்துக்கு வந்து நம்ம மீனவர்கள் சார்பாக ரொம்ப ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா, இப்போ அந்த கன்னியாகுமரியில் ஹார்பரில் வந்து 350-300 போட்டுக்கிட்ட இருக்குது. இந்த போட்டு எல்லாமே நிறுத்தி வச்சுருக்குது. இதனால் இது இந்த போட்டு வந்து நிறுத்தி வைக்கும்போது விசைப்படகு உரிமையாளருக்கும் இதனால் நிறைய பாதிப்புகள் இருக்குது. அவங்களும் ஒரு விசைப்படகு உருவாக்கணும்னா இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு அமௌண்ட்டு பல லட்சங்கள் செலவாகும். அவங்க வந்து கடன்கள் வாங்கி வட்டிகளுக்கு வாங்கி தான் செஞ்சுருப்பாங்க. இப்படி இந்த தடை காலத்தில் வந்து அவங்களும் வட்டி கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் அரசாங்கம் வந்து உரிமையாளருக்குன்னு சொல்லிட்டு எந்த சலுகையுமே கொடுக்கல. தொழிலாளிகளுக்கு தான் செய்கிறாங்க, உரிமையாளர் கண்டிப்பாக செய்யலை. ஆனால் உரிமையாளர்களும் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் போட்டுலாம் எப்படி கிடக்குங்கிறத வீடியோவில் பார்ப்போம். இப்போ நான் நீங்கள் பார்க்குறது தான் எங்கள் கன்னியாகுமரி சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்துடைய மெயின் கேட்டு. இந்த வண்டி வருது பார்த்தீங்களா, இதில் இப்போ நம்ம உள்ளே போய்கிட்டு இருக்கிறோம். ஹார்பாருக்குள்ளே கொஞ்சம் தூரம் உண்டு. அங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்ட போட்டு தான். இன்றைக்கி ஏப்ரல் 15, இன்றைக்கி எல்லா போட்டுமே வந்து கம்பல்சரி கரையை வந்து ஆகணும். வழிவேலை போட்டு மட்டும் தொழிலுக்கு போயிட்டு வந்தாங்க. அவங்க மட்டும் இன்றைக்கி இந்த மீன்களை விற்பனைக்காண்டி இன்றைக்கி எல்லா மீன்களையும் இறக்குறாங்க. இன்றைக்கி இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த வழிவேலை போட்டு இவங்களுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தங்கு தொழில் செய்கிறதுக்கு எங்கள் கன்னியாகுமரியில் அனுமதி உண்டு. இப்போ அவங்க மீன்களெல்லாம் இறக்கிட்டு ஜாமான்கள்லாம் ஒதுக்கிடுவாங்க. இன்னையோட இன்னைக்கு நள்ளிரவுலேருந்து யாருமே தொழிலுக்கு போகக்கூடாது. இந்த சைடு தான் வழிவில் போட்டு பிடிப்பாங்க. இப்போ நீங்கள் என்ன பார்க்குறதா வந்து கடலோர காவல் படை எங்களுக்கு கடல் மேலே வந்து ஏதாவது அசபாயுதங்கள் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தால் நாங்கள் வந்து இந்த காவல்துறையினரிடம் புகார் கொடுப்போம். அவங்க தான் வந்து எங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. இவங்களும் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஆனால் இவங்க வந்து எப்பவும் நிறுத்தி வைக்க மாட்டாங்க. இந்த தடைக்கால நேரத்தில் டெய்லி ரோந்து போயிட்டே இருப்பாங்க. கடல் மேலே ஏதாவது கிடந்துச்சுன்னா பிடிச்சி கொண்டு வந்துடுவாங்க. இதில் நீங்கள் இடது பக்கமாக பார்க்குறது சின்ன போட்டுகளாக இருக்கும். இது வந்து வலி வலை போட்டு இழு வலை போட்டு தொழில் பண்ண முடியாது. இந்த போட்டுகளில் பண்ணவும் மாட்டாங்க. இவங்க எல்லாருமே வந்து வலி வலை போட்டுக நிறைய போட்டில் வந்து ஜாமான்லாம் ஒதுக்கிட்டாங்க. ஒரு சில போட்டில் மட்டும்தான் இன்றைக்கி மீன் இறக்கிட்டு ஜாமான் ஒதுக்குறாங்க. அடுத்ததாக நம்ம வந்துட்டோம் இழுவலை போட்டு எங்கள் பெரிய போட்டு கிடக்கக்கூடிய ஏரியாவுக்கு வந்துட்டோம். இப்போ எல்லா போட்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மடி எல்லாத்தையும் வளைச்சி கெட்டி வச்சுருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து அவங்க வீட்டுகளுக்கு கொண்டு போயிடுவாங்க. இந்த வலைய போர்டு எல்லா சாமானும் வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. வெறும் போட்டு மட்டும்தான்
இந்த ஹார்பரில் கிடக்கும். அந்த தார் பாயில் போட்டு கெட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், அது எல்லாமே வந்து போட்டில் பயன்படுத்தக்கூடிய வலையை தான் அப்படி கெட்டி வச்சுருப்பாங்க. அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஓலை வச்சு மேலே தட்டி கணக்காக போட்டிருக்காங்க பாருங்கள், போட்டில் வந்து வெயில் படக்கூடாதுங்கிறக்காண்டி அந்த மாதிரி செட் பண்ணுவாங்க. போட்டெல்லாம் வந்து பெயிண்ட் அடித்து எல்லாமே வந்து ரிப்பேரிங்லாம் பண்ணி ரெடியாக தயார் நிலையில் வைப்பாங்க ஓனர்ஸுக. ஆனால் இப்படி போட்டு வந்து போகாமல் நிறுத்தி வைக்கிறனால ஓனர் வந்து வீட்டில் நிம்மதியாகவும் இருக்க முடியாது. டெய்லி ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் வந்து அந்த போட்டுகளை வந்து அடிக்கடி பார்க்கணும். அது எதுக்குன்னா இந்த கரையில் பாலத்தில் கெட்டி வச்சுருக்காங்கல்ல அந்த கயிறுகள் வந்து சில நேரம் அத்துரும். அப்படி அக்கும்போது இந்த போட்டு வந்து ஒரு புடி இல்லாமல் பக்கத்து போட்டில் போய் இடிக்க ஆரம்பிக்கும். இடிக்கும்போது அந்த பலகையெல்லாம் வந்து உடஞ்சிரும், அதனால் அவங்களுக்கு அதிகமான சேதாரம் இருக்கும். அதுக்காண்டி எல்லா உரிமையாளருக்குமே வந்து டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் அடிக்கடி வந்து போட்டை வந்து பார்ப்பாங்க. டெய்லி வந்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி விடணும். அந்த இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி விடலைன்னா அந்த இன்ஜின் ஸ்டக் ஆகும், பேட்டரியில் சார்ஜ் குறையும். இதுக்காண்டி டெய்லி வந்து அந்த போட்டில் வந்து இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி விடுவாங்க. அந்த தார்பாயெல்லாம் போட்டு மூடி வச்சுருக்காங்க போட்டை. எந்த ஒரு பொருளுமே வந்து அது ஓடாமல் இயங்காமல் அப்படியே இருந்துச்சுன்னா அது துருப்பிடிச்சி இத்து கொஞ்சம் நாசமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் போட்டாக இருந்தாலும் சரி அது நிறுத்தி வைக்கும்போது எல்லா இதுலேயுமே வந்து நாசம் ஆயிரும். திரும்ப ரெண்டாவது அவங்க ஜூன் 15ஆம் தேதி தொழிலுக்கு போகும்போது அதை எல்லாம் சரி பண்ணால் தான் அந்த தொழிலுக்கு போக முடியும். எங்கள் போட்டு கன்னியாகுமரியில் வந்து ஒரு 300 போட்டுக்கிட்ட இருக்கிறனால எல்லா போட்டுக்குமே இந்த பாலத்தில் இடம் கிடைக்காது. நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து பாலத்தில் கிடக்கிற போட்டு தான் இப்போ உங்களுக்கு தெரியுது. அதுக்கு வெளியில் கிடக்கிற போட்டுகள்லாம் வந்து இப்போ தெரியாது உங்களுக்கு. 3 வரிசையில் கிடக்கும் ஒவ்வொரு சைடில் உள்ள போட்டுகள்லாம். இந்த பாருங்கள் தார்பாய் போட்டு கெட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், வரிசையாக கெட்டி வச்சுருக்காங்க. எல்லா வலைகளும் வெயில் படக்கூடாது, நாசம் இருங்கிற மாதிரி சேஃப்டி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இப்படி குறுக்கடியாக கிடக்க போட்டு எல்லாமே வந்து அவங்க இன்ஜின் வேலைகளுக்காண்டி இப்படி போட்டிருப்பாங்க. அவங்க இப்போவுமே ரிப்பேரிங்லாம் சரி பண்ணிகிட்ருக்காங்க. லாஸ்ட் டைம்னால எல்லாருக்குமே பயங்கர பிஸி ஆயிடுவாங்க, அப்போ எல்லாத்துக்குமே தட்டுப்பாடு வருங்கிறக்காண்டி கொஞ்சம் வசதி வாய்ப்பு உள்ளவங்க வந்து அதை இப்போவுமே வந்து வேலையை தொடங்க ஆரம்பிச்சுருவாங்க. அவங்க இப்படி கிடக்கும்போது என்னாகும்னா அந்த இரும்புகள்லாம் வந்து துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த பெயிண்டிங் செலவு இருக்குது. லேபர்கள் யாருமே வந்து இந்த டைமில் வந்து இனிமேல் இந்த 2 மாதத்துக்கும் போட்டில் வரமாட்டாங்க. ஓனர்ஸ் தரப்பில் இருந்து தான் டெய்லி வந்து அந்த போட்டோ வந்து பார்ப்பாங்க. இதில் காற்று கொஞ்சம் பலமாக அடிச்சிச்சுன்னு சொன்னால், இந்த சைடில் கட்டி போட்டிருக்க டயர் இல்லைன்னு சொன்னால் அந்த போட்டு வந்து இந்த பாலத்தில் வந்து இடித்து இடித்து நாசம் ஆயிரும். அதனால் அவங்களுக்கு செலவுகள் வரும். அதுக்காண்டியே டெய்லி வர வேண்டியது இருக்கும். எல்லா போட்லேயுமே பின்பக்கத்தில் பாருங்கள், பாலத்தில் கிடக்கிற போட்டில் எல்லா போட்லேயுமே இந்த மாதிரி ஒரு பெரிய டயரை வந்து ரெண்டு சைடும் கட்டி வச்சுருப்பாங்க. அது எதுக்குன்னா இந்த பாலத்தில் இந்த காங்கிரீட்டில் வந்து இடிக்கும்போது போட்டுக்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாதுங்கிறக்காண்டி இப்படி கெட்டி வச்சுருக்குறாங்க. இந்த போட்லெல்லாம் இப்போவுமே வந்து மர வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க, அதனால் மரங்கள்லாம் பாலத்தில் கிடக்கு. எல்லா போட்லேயுமே ஓலையெல்லாம் வச்சு வெயில் படாத லெவலில் கொஞ்சம் சேஃப்டி பண்ணிருக்காங்க. இந்த இதெல்லாம் வந்து புது போட்டு, அதனால் எல்லா கொடி கிடியெல்லாம் கட்டி விட்டுருக்காங்க.
இப்போ ஒரு காத்து இல்லாதனால இந்த போட்டுல வந்து ஆடாம அசையாம அப்படியே நிக்கிற மாதிரி இருக்கு. இதுவே கொஞ்சம் காத்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா ஒவ்வொரு போட்டுக்கு போட்டு இடிக்க ஆரம்பிக்கும். அப்ப அந்த ஓனர் மார்க வந்து அந்த இடிக்கிற சைடுல வந்து ஏதாவது இந்த டயர்களை வந்து வச்சு கட்டி வைக்கணும். அடுத்ததாக இது நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாலத்துக்கு ஆர்பாருக்கு வெளியில் உள்ள கடல் பகுதியை இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ நாங்கள் எங்கள் கன்னியாகுமரியில் வந்து இந்த அம்மா பாலம்னு சொல்லுவோம், அந்த பாலத்துக்கு இப்போ நம்ம போக போகிறோம். இப்போ நீங்கள் இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு சைடும் வந்து போட்டு வந்து எத்தனை வரிசையில் கிடக்குறாங்கன்னு. இவங்கெல்லாம் வந்து பாலத்தில் இடம் கிடைக்காத ஒரு காரணத்தினால தான் இப்படி பாருங்க மூணு வரிசை கிடக்கு. இந்த மூணு வரிசையிலையுமே வந்து ஒரு ஜாமான் ஏற்றுறதுக்கு இறக்குறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தான் இருப்போம். இப்போ இந்த வெளியில் வெளிப்பக்கமாக கிடக்கிற போட்டுகளுக்கெலாம் கொஞ்சம் சேஃப்டி குறைவு தான். எதுக்குன்னா கயறு வந்து அத்துருச்சின்னு வைங்களேன், போட்டை கெட்டி வச்சுருக்க கயறு இந்த சைடில் வலது பக்கமாக தெரியுது பாருங்கள், அந்த கல், அந்த கல்லில் வந்து இடிச்சிருச்சுன்னா போட்டு கொஞ்சம் டேமேஜ் ஆயிரும். அதுக்காண்டி அவங்களாம் ரொம்ப கவனமாக வந்து டெய்லி வந்து கம்பல்சரி பார்த்துட்டே இருப்பாங்க. போட்டுலாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சின்னதாக தெரியும், ஆனால் இந்த போட்டு எல்லாமே வந்து 80 அடி 85 அடி அந்த கணக்கில் உள்ள போட்டுகள் தான். இந்த போட்டுகள் எல்லாமே வந்து நம்ம வீடியோவில் பார்க்குறதுனால சின்னதாக தெரியுது. இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும் பாலத்துக்கு வெளியில் கிடக்க போட்டு எப்படி கிடக்குன்னு. ஒரு போட்டு பாலத்தில் வந்து ஃப்ரெண்டு வந்து இந்த பக்கம் இருக்கும்னா, வெளியில் கிடக்க போட்டு வந்து ஃப்ரெண்டை வந்து அந்த முன்பகுதியை கொண்டு அதுக்கு நேராக கொண்டு வச்சு கட்டி வச்சுருப்பாங்க. பின்னால் வண்டி வருதான இப்போ நம்ம அந்த அம்மா பாலம் சொல்லக்கூடிய ஏரியாவுக்கு பக்கத்தில் நெருங்கிட்டோம். இங்கே வந்து ஒரு 30 போட்டு தான் கட்ட முடியும். அந்த பாலம் வந்து சின்ன பாலம்தான். இப்போ அங்கே வந்து ஆர்பாரில் வந்து ஏதோ ஆழங்குறைவாக இருக்கிறனால கவர்மெண்ட் வந்து அந்த தோன்றதுக்காண்டி அதில் இருக்க போட்டுகளை எல்லாம் மாற்றி இந்த சைடில் கட்டியிருக்காங்க. இடது பக்கமாக அம்மா பாலத்தில் வந்து இப்போ குறைஞ்ச போட்டு தான் கிடக்கு. 1, 2, 3 போட்டு தான் இழுவலை போட்டு கிடக்கு, ஒரு வலிவலை போட்டு கிடக்கு. ஆனால் இவங்களும் ஏதோ ஜாமான்கள் இறக்குறதுக்காண்டி தான் இந்த சைடில் பிடிச்சிருக்காங்க. இவங்களும் நாளைக்கு வந்து இந்த போட்டை வந்து மாற்றி அந்த சைடு கொண்டு கெட்டிடணும், இல்லைனா அவங்களுக்கு வேலைக்கு இடைஞ்சலாக இருக்கும். இந்த தெரியுது பாருங்கள் பைப்பு, இதெல்லாம் அது தோண்டி அந்த மண் தண்ணியெல்லாம் இது வழியாக தான் வெளியே போகுது. வேலை நடந்துட்டுருக்கு, அங்கிட்டு போய் வீடியோ எடுக்க முடியாது நமக்கு. இது தாங்க எங்கள் கன்னியாகுமரி சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகம். இதில் மொத்தம் எப்படி போட்டுகள்லாம் எப்படி கும்மலாக கிடக்குன்னு பாருங்கள். ஒரு போட்டுக்கு 15 பேர் வச்சு 300 போட்டுக்கும் ஒரு 4500 மீனவர்கள் நாங்கள் இப்போ மீன்பிடி தடை காலத்தில் இருக்கிறோம் இந்த கன்னியாகுமரி சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில். என்ன நண்பர்களே, வீடியோ பார்த்துருக்கீங்களா? போட்டு எத்தனை போட்டு கெட்டி கிடக்குன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த மீன்பிடி தடை காலத்தில் வந்து அனைத்து விசைப்படகுகளுக்குமே வந்து இனிமேல் வந்து அந்த ரிப்பேர் செய்வாங்க. அந்த மரம் வேலைகள், இன்ஜின் வேலைகள், எல்லா வேலைகளுமே வந்து இந்த 2 மாதத்தில் தான் அந்த உரிமையாளர்கள் வந்து பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய ரூபா இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது வரும், லட்சக்கணக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது வரும். இந்த 300 போட்டும் ஒரே நேரத்தில் வந்து எல்லோரும் வேலை பார்க்கும்போது ஆசாரிகளுக்கும் தட்டுப்பாடு இருக்கும், மெக்கானிக்கை தட்டுப்பாடு இருக்கும், எல்லா லேபர்களுக்குமே டிமாண்டு தான் இந்த நேரத்தில். அதனால்
இப்போமே ஒவ்வொரு நபர்களாக வந்து அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அவங்க வந்து. அதனால் அவங்களுக்கும் இந்த தடை காலத்தில் வந்து உரிமையாளருக்கும் ஏகப்பட்ட ரூபா நஷ்டம்தான் வரும். சரி, இப்போ நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கேப்டன் வினோ. நன்றி, வணக்கம்.